இன்றைக்கு நாங்க சுவையான மொறுமொறுப்பான மீன் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா அரைத்து கொள்ளலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன், கூடவே ஒரு 5 பல்லு வெள்ளை பூடு எடுத்திருக்கிறேன், காஷ்மீரி மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கிறேன். இது உரைப்பு இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை நாங்கள் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேணும். நல்ல பேஸ்டாக இதை அரைக்க தேவையில்லை. இப்போ இதை அரைத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 மேசைக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் அரைத்து வச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து கொள்ளலாம். புளிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்து கொள்ள போகிறேன். தண்ணீர் அதிகமாக சேர்த்தீங்களா இருந்தால் மசாலா தண்ணியாகி மீனில் ஒட்டாது. இப்போ நான் இதில் 1/2 கிலோ அளவுக்கு சீலா மீன் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன மீன் வேணுமனாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1/2 கிலோ மீனுக்கு தான் நான் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ மீனில் எல்லா பாகங்கள்லையும் படுற மாதிரி மசாலா போட்டதுக்கு அப்புறமாக 1 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையும் கலக்கலாம். அப்போ மசாலா உதிராமல் வரும். இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தில் நான் 4 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் அதிகம் சேர்க்க தேவையில்லை. மீன் வந்து அரை மணித்தியால மசாலா சேர்த்து ஊற வச்சதுக்கு அப்புறமாக ஃப்ரை பண்ணிங்களா இருந்தால் அந்த மசாலா எல்லாமே மீனில் இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அரை மணித்தியாலத்துக்கு அப்புறமாக பொறிச்சு கொள்ளலாம். இப்போ எண்ணெயில் நான் மீன் எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இதை நான் ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறேன். ஒரு 8 நிமிஷம் எல்லா சைடுமே நல்லா மாற்றி இதை ஃப்ரை பண்ண வேணும். அப்போ தான் எல்லா பாகமுமே நல்ல மொறுமொறுப்பாக உங்களுக்கு வரும். இப்போ மீதமாக இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே மீன் மேலே நாங்கள் இதை தடவி விட்டு கொள்ளலாம். இப்படி எல்லா பக்கங்களும் நல்லா பொரிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் நல்லா மாற்றி விட்டு இதை ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். அடுப்பை வந்து நீங்கள் கூடிய தீயில் வச்சிங்களா இருந்தால் ஃபாஸ்ட்டாகவே கரைஞ்சிடும், உள்ள மீன் வேகாமல் இருக்கும். ஸோ மீடியமில் ஃப்ளேமை வச்சு எல்லா பக்கமுமே நல்லா நாங்கள் பொன்னிறமாக வரும் வரைக்கும் இதை பொரிச்சு கொள்ளலாம். இப்போது மீன் நல்ல பொன்னிறமாக மொறுமொறுப்பாக பொரிஞ்சு வந்தாச்சு. மசாலா எல்லாமே மீனில் இருந்து விலகி போகாமல் அப்படியே சேர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றலாம். நான் இதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்து இதை நான் நல்லாவே வறுத்து எடுக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொறிச்சு மீனோட சாப்பிடும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். நிறைய நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி மீனோட சேர்த்து சாப்பிட்டீங்களா இருந்தால் சுவை நல்லாயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரெசிபிகளுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.